அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய கருத்துக்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருடைய நோக்கமும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ஆக்சுவலி வந்து ஐயா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தி சொன்னார், அந்த படத்தில் பாருங்க விவசாயி எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அவர் நல்லா இருக்காரு. நம்ம ரொம்ப தப்பாகவே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டுருங்க. அவர் பாருங்க எப்படி ஒரு 85 வயசு இருக்குமா, குத்து வச்சு உட்காந்துருக்காரு. நம்மளால் குத்து வச்சு உட்கார முடியுமா? அவர் இடுப்பில் பாருங்க கொழுப்பே இல்லை. இப்போ எனக்கே டயர் இருக்குது. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம்னா கோமணம் கட்டிக்கிட்டு இப்படி ஒரு ஆள் இருந்தால் அவன் வந்து நல்லா இல்லாத ஆள் அப்படின்றது வந்து, அதாவது இந்த டெவலப்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போது என்கிட்ட ஒரு ஐயா சொன்னார், அந்த ஏரியா இன்னும் டெவலப் ஆகலைங்களேன்னாரு, அதனால நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது நம்ம எல்லாமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அதாவது டெவலப் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பணம், பொருளாதாரம், அப்புறம் காரு, வீடு, வசதி, இதுதான் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித்தரோம். அதனால் தயவு செய்து வந்து அவர் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. பல நடிகர்கள், பல ஹாலிவுட்ல இருக்கிற நடிகர்லாம் இந்த மாதிரி உடம்பு உரைக்கிறதுக்காக அவன் சாப்பிடாமலாம் இருக்கிறான். அதனால வந்து அவர் கொழுப்புள்ள பாருங்க, இடுப்புல பாருங்களே கொழுப்பே இல்லை, அப்படியே ஒட்டி இருக்காரு. 85 வயசு வரைக்கும் குத்து வச்சு உட்காந்துருக்காரு. நம்மளால 40 வயசுலயே இந்தியன் டாய்லெட்ல போக முடியல. அப்ப யார் நல்லா இருக்கா, யார் நல்லா இருக்கிறாங்க, எதுவும் கை தட்டணுங்கயா. அதனால நம்மளாம் நல்லா இருக்கும். தயவுசெய்து ஒரு நல்ல விலை உயர்ந்த கார்ல வந்துட்டாலோ இல்லை வந்து பொருளாதாரத்தில் அந்த மேம்பட்டா நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா இருத்தல்னா ஆரோக்கியமாக இருத்தல். வள்ளல்பெருமான் என்ன சொல்றார், நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும். இந்த கொரோனா வந்து என்ன பண்ணியிருக்குது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்டியிலிருந்து அரசன் வரைக்கும் அனைவருடைய குடுமையை ஒரு ஆட்டு ஆட்டி விட்டுருக்கு. எல்லாருக்கும் உயிர் பயம் வந்துருச்சு, எல்லாருக்கும் உயிர் பயம். ஒரு மாஸ்க் இல்லை, 2 மாஸ்க்கு முடிஞ்ச 5 மாஸ்க்காவது போட்டுங்கன்னு பாக்குறாங்க. பயம் வந்துருச்சு சரியா. ஸோ அதனால வந்து அந்த விவசாயி இப்படி தான் இருக்கணும். அதை சாப்பிட்டு கொடுத்து போய் வேணால் நம்ம இருக்கலாம், அவருக்கு நோய் வராது நமக்கு நோய் வரும். அதனால் அவர் நல்லா தான் இருக்காரு, அவரை விட்டுருங்க. ஒரே ஒரு செய்தி நான் நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே கூட்டம் இருக்குதா, அந்த சந்தையில் கூட்டம் இருக்குதா? சந்தையில் தான் கூட்டம் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அந்த கடையில் ஃபுல் கூட்டம். நிறைய பேரை பார்த்தேன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரவே இல்லை, அப்படியே வண்டி வந்துச்சு நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஜாமான் வாங்கினா வண்டி வாங்கிட்டு போயிட்டேன்ட்டாங்க. இயற்கையாவது விதையாவது ஏதாவது போனோமா ஜாமான் வாங்கினமா போயிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கார்பரேட் கம்பெனி திட்டிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் கார்பரேட் கம்பெனி திட்டிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் புரட்சி செய்யுங்க, ஆனால் கடைசியில் நம்ம போய் எங்கே இருப்போம் தெரியுங்களா, அவங்க தான் மேலே வருவாங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம எல்லாருமே பாருங்கள், நான் பேசுகிற முதற்கொண்டு நம்ம எல்லாரும் யாரையோ ஒருத்தர் குற்றம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாரோ ஒருத்தன் சரியில்லை, யாரோ ஒருத்தன் சரியில்லைன்னு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, அது யாரு, அது யாரு? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் யாருமே சரியில்லை பண்ணுறோம், அது யாரு? என்ன கேட்டால் நான் யாரையோ ஒருத்தர் சொல்கிறேன், அவரை கேட்டால் ஐயா யாரையோ ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ யாருமே இன்னொருத்தரை குற்றம் சொல்லணும்னா யார் இங்கே குற்றம் செஞ்சிட்ருக்குறா? ஆன்மீகத்தினுடைய முதல் ஆணி வேற என்ன தெரியுங்களா, மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஏன் அந்த சந்தையை பாருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா கவனிச்சுங்கய்யா, சந்தைப்படுத்துதல் தான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயம். காரணம், ஒரு விவசாயிக்கும் காசு வேணும், கிரிவலப்பாதையில் உட்காந்து பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரருக்கும் காசு வேணும், எல்லாருக்குமே. கடைசியில் என்ன இருக்குது, பொருளாதாரம். நீங்கள் என்ன இயற்கை விவசாயம் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஃபேஸ்புக்கில் விவசாயம் பேசலாம், வாட்ஸ்அப்பில் விவசாயம் பேசலாம், அப்படி இப்படி புரட்சியெல்லாம் மேடையில் பேசிட்டு போயிடலாம். நான் கடைசியில் சுற்றி வந்த பிறகு எல்லாருக்கும் என்ன வேணும், எல்லாருக்கும் துட்டு வேணுங்க, காசு வேணும். கடைசியில் நம்ம நடைமுறையாக பேசவே மாட்டோம், எதையாவது புக்கு படிச்சுட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது சரி ஓகே ஸோ வாட். கடைசியில் கேள்வி என்ன, புக்கை எழுதுனவரை வீட்டில் அவர் கடைபிடிக்கிறாரா, இல்லை புக்கு வாங்கி படித்தார் அவர் கடைபிடிக்கிறாரா? கடைபிடித்தல்னு இருக்கு பாருங்க. அதனால திருவள்ளுவர் அற்புதமாக சொன்னார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ பாருங்க நம்ம இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம், அங்கே பாருங்க இயற்கை ஆர்வலர்கள் பல பேர் கடை போட்டிருக்கிறாங்க, நம்ம இங்கே எல்லாம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம் சரியா. நம்ம எல்லாரும் தினசரி பல பொருட்களை பயன்படுத்துகிறோமா இல்லையா, பொருட்களை பயன்படுத்துகிறோமா இல்லைங்களா? கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் நல்லா கவனிங்க, ஏன்னா நடைமுறைக்கு இல்லாத உபதேசம் வெறும் உபதேசம் தான். சும்மா மேடை போட்டு நான் பேசிட்டு போகலாம், நீங்கள் பேசிட்டு போகலாம், சாப்பிட்டு எல்லாரும் இன்றைக்கி சாப்பிட்டதெல்லாம் நாளைக்கெல்லாம் மலமாக வரப்போது அடுத்த நாள் வேலைக்கு போக போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது.
இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் இல்லை நான் இங்கே வந்து பேசணும் என்ன பயன், நம்ம தினசரி டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் பல பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அது உணவு, அடுத்து உடை, கலாச்சாரம், அன்றாட தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இதற்கு எல்லாருமே கடையில் போய் பொருள் வாங்குகிறோம். இந்த பொருளை விற்கிறதுக்கு தான் உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிகளும் அவங்கவுங்க கடை விரிச்சிருக்கிறாங்க, தேவைகள் அப்படின்னு. இப்போ காலையில் எழுந்திரிச்சுன்னா அவங்க என்ன தேவை இருக்குது சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சும் பல்லு வளர்க்கணும், பல்லு வளர்க்கணும், பசை தேவைன்னு கிடையாது, பல்லு வளர்க்கணும். இது அன்றாட விஷயம். நீங்களும் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, நான் சில பேர் பற்பொடி பயன்படுத்தலாம், அவங்களெல்லாம் விட்டுருங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே பேசுகிற பல பேரும் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கடை வச்சு இயற்கை உணவுப் பொருளை பல பேரும் என்ன பண்ணுறோம். சரி, இதை எந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறா, யாரும் உற்பத்தி பண்ணல, தெளிவாக புரிஞ்சதா. அடுத்து நமக்கு என்ன வேணும், குளிக்கணும் இல்லையா, குளிக்கிறதுக்கு பாருங்கள் என்ன வேணும், சோப்பு வேணும் இல்லையா. அது யார், எந்த விவசாயி செய்கிறாரு, இல்லை இங்கேயோ ஒரு கம்பெனியிலேருந்து பல ரசாயன பொருட்கள் போட்டு வருது. ரெண்டாவது முடிஞ்சது. அடுத்து என்ன வேணும், நான் அன்றைக்கி கலட்டி போட்ட துணியை துவைக்கணும், துணியை துவைக்கணுமா இல்லையா, துவைக்கிறதுக்கு என்ன வேணும், மறுபடியும் அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுடர் வேணும், அதை துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு வேணும். அதை யார் செய்கிறா, யார் செய்கிறாங்கய்யா, ஏதோ ஒரு கம்பெனி செய்யுது, அது பன்னாடோ உள்நாடோ யாரோ ஒருத்தர் செய்கிறாரு. அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது நம்ம பசங்க தானே, அது நம்ம இயல்பாக பேசுவோம். அப்போ அது தேவையாக இருக்குது. சரி, முடிஞ்சாச்சு. குளிச்சுட்டு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆடைகள் கொடுத்துறோம். ஆடைகளை யார் உற்பத்தி பண்ணுறா, பெரும்பாலான இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 பேர் உட்காந்துருந்தாங்க. இதில் ஒரு பெரிய கவலையே என்னென்னா, விவசாயம் சார்ந்த கூட்டத்தில் முக்கியவாசி விவசாயிகளே கிடையாது. நான் போனோட விவசாயிகளை கைது கொடுங்கன்ற ஒருத்தருமே இல்லை. ஆனால் ஒரு விவசாயிகளுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அடுத்த கூட இந்த தலித் அமைப்புக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த வருடத்துலேருந்து அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளே யார் வந்து பாரம்பரிய விதைகளை அதிகமாக சேமிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு அறிவிங்க. இந்த மாதிரி வந்து விவசாயிகளை கொண்டு வரணும். மாணவர்களை அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம், விதை சேகரித்து அது ஒரு கண்காட்சி மாதிரி இங்கே வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சும்மா பொருளை விற்க, பொருளை விற்கிறவங்க வாங்க போகுது, இதில் என்ன மாற்றம் வரப்போகுது, அதனால் கொஞ்சம் இதெல்லாம் அடுத்து செஞ்சுக்கலாம். சரி, முடிச்சோடனே ஆடை போட்டோமா, இந்த ஆடைகளும் பெரும்பாலும் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் பாருங்க என்ன போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க, ஜீன்ஸ். ஜீன்ஸுன்றது வந்து ஒரு, அது ஜீன்ஸ் பேண்ட் போடலைன்னா ஒன்றும் கிடையாது. ஜீன்ஸுன்றது எதுக்காக பண்ணுது, குளிர்பிரதேச நாடுகளில் வந்து துவைக்க முடியாது, குளிர் தாங்கணும். அடுத்து காட்டில் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறவங்க போட்ட ஆடை தான் ஜீன்ஸ் பேண்ட், அதுவும் நம்ம பண்ணல சரிங்களா. சரி, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. காலையில் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும். காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோம், எல்லாரும் அதிகபட்சம் இட்லி, தோசை, பொங்கல், வடை, அப்புறம் வேற என்னங்கிறது, சப்பாத்தி, பூரி, அப்புறம் பொரோட்டா, ஒரு 6-7 உணவுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா. சரியா, இப்போ இதெல்லாம் சாப்பிட்றோம். இதில் என்ன ஒரு பெரிய, அதாவது ஒரு நகைச்சுவையான விஷயம்னா, இந்த ஜவ்வாது மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுதானியங்கள் அதிகமாக பயிரிடக்கூடிய இடம், அங்கே யாருமே சிறுதானியம் சாப்பிட்றது கிடையாது. யாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னு நினைங்க, யாருமே சிறுதானியெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அவங்களும் சிறுதானியத்தை கொண்டு போய் ஒரு சந்தையில் விற்கிறாங்க, அதில் காசு கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் செங்கமோ போலூரோ வந்து டீலக்ஸ் பொன்னியை வாங்கிட்டு போய் தான் வடித்து தான் சாப்பிட்றாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், விவசாயத்தை யாரோ கொடுக்குறா, யாரோ கொடுக்குறா, விவசாயம் திரும்பி திரும்பி நம்ம வெறும் வாய் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்சு வீட்டில் போய் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா, அந்த கம்பெனிகளுக்கு கன்சியூமராக தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதனால நீங்க எத்தனை பேர் வேணாலும் வந்து பேசுங்க. ஏன்னா நம்ம எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டோம், எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டோம். விவசாயிக்கு விவசாயம் பிடிக்காது சரிங்களா, விவசாயிக்கு விவசாயம், பையனை யாராவது விவசாயம் போகிறாங்களா, ஏதோ பசங்க போய் இன்ஜினியர் படிச்சு போய் நீங்க எல்லாரும் இன்ஜினியர் தான் படிப்பாங்க. படிக்க வச்ச அப்பாவுக்கும் எதுக்கு படிக்க வைக்கிறான்னு தெரியாது, படிக்கிற பையனுக்கும் தெரியாது, அவன் இன்ஜினியர் ஆயிடுவான். தேடி 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 முட்டி பார்ப்பான், கிடைக்காது. அதுக்கப்புறம் அவன் படித்ததுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போவான். அதில் ஒரு 10-15 பேர் யூடியூப்பை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து ஏதோ 100-ல் 1 பையன் தான் திரும்பி விவசாயத்துக்கு வராங்களே தவிர, நீங்கள் என்ன பேசினாலும் இந்த கம்பெனிகளுக்கு, இந்த நிறுவனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று உழைக்கலாம், யாருக்கு ஆசை கிடையாது, யாருக்கு ஆசை இருக்குது. இப்போ எல்லோரும் நிழலில் தான் நான் உங்கள் கேப்பா அப்படி வெயிலில் உட்கார வேண்டியதானே சரிங்களா. நம்மளோட லைஃபே, வாழ்க்கை முறையே வந்து நம்ம மாறியாச்சு. படிக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம், புள்ள வீட்டில் வந்து வேலை செய்ய வந்தா, ஏ வேலை செய்யற போடா, நீ போய் படுறா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ ஏன்டா கஷ்டப்படுற,
அப்போ வந்து நீங்க படிக்க வைக்கும் பொழுதே அவனுக்கு என்னது எப்படியா படிச்சிரு எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிரு என்ன மாதிரி இப்படி காட்டில் உட்காந்து கஷ்டப்படாதேன்னு சொல்லி தான் அங்கே வளர்க்குறாங்க ரொம்ப எளிமையான விஷயம் இந்த விவசாயி அழுக தேவையில்லை விவசாயி எல்லாம் பண்ண தேவையில்லை நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க இப்போ பாருங்க அந்த அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிது ஏதாவது வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா எல்லாருக்கும் ஓரளவுக்கு இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு உயிர் பயம் வந்துருச்சு ஆனாலும் இன்னும் ரொம்பலாம் வரல ஓரளவுக்கு வந்துருச்சு மக்கள் என்னன்னா விவசாயியை விட்டுருங்க நீங்க போய் காலையில் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பொருட்களும் இயற்கை சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து உங்க உயிரை வளர்க்கக்கூடிய பொருட்களை கடையில் கேளுங்க இப்போ வந்து கடையில் சர்க்கரை எவ்வளவுங்க கிலோ வெள்ளச்சக்கரை எவ்வளவு 40 ரூபா சரி 40 ரூபாய்னு வச்சிருவோம் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் நாட்டு சக்கரை எவ்வளோங்க கிலோ 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு போயிட்டு இருக்குது சரியா இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்டா என்னென்ன வரும் நோய் வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் போய் மளிகை கடையில் என்ன பண்ணுங்க எனக்கு நாட்டு சக்கரை கொடுங்கன்னு கேளுங்க நீங்கள் சோப்புக்கு பதிலாக என்ன பண்ணுங்க ஐயா எனக்கு குளியல் பொடி கொடுங்கன்னு கேளுங்க ஷாம்புக்கு பதிலாக சேக்கா கேளுங்க அரப்பு கேளுங்க பேஸ்ட்டுக்கு பதிலாக பல்பொடி கேளுங்க அரிசியெல்லாம் வேணாம் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற அரிசி எனக்கு வேணாங்க எனக்கு அந்த இயற்கை அரிசிகள் எதாவது கொடுங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பித்தாலே அதற்கு என்ன ஆகும் டிமாண்டுன்னு ஒன்று ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பான உற்பத்தி ஆயிரும் அதனால் என்ன பிரச்சனை என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளிலும் விஷயங்களில் ஒரு மாற்றம் வந்தாலே போதும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்ட இயல்பாக பாருங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு இப்போ உள்ள சாமிக்கு கும்பிட போகிறீங்க என்ன எடுத்துகிட்டு போவீங்க சொல்லுங்க என்னென்ன எடுத்துகிட்டு போவோம் தேங்காய் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை தேன் பால் கற்கண்டு வேற என்ன எடுத்து போவோம் பூ மலர்கள் இது மாதிரி எடுத்து போவோம் எங்கேயாவது இட்லி தோசை சாம்பார் சப்பாத்தி பரோட்டா குருமா இல்லை அசைவ பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போகிறோமா ஏன் எடுத்துகிட்டு போகிறதில்ல பெரியோர்கள் அன்றே உங்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லி வச்சாங்க அப்பா சாமிக்கு நீ என்னென்னலாம் படைக்கிறீல அதெல்லாம் நீ சாப்பிட்டா நீ சாமி ஆயிடலாம் ரொம்ப எளிமையான விஷயம் தேன் சாப்பிடு உடம்பு என்னக்கு தேன் அழியாது நீயும் அழிய மாட்டேன் ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க இவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு போகணும் சரிங்களா அப்போ மக்களுக்கு தேவைகள் வர 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 என்னாகும் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த ஆர்கானிக் ஃபுட்டு அதிகமாக அதையும் மறுபடியும் என்ன பண்ணுது ஒரு கம்பெனி போய் கண்டிப்பாக அது ஒரு வேறு வழி கிடையாது நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாகி இந்த கிராமங்கள் நம்ம என்ன சொல்ல வரேன்னா தளிர் அமைப்பு என்ன பண்ணணும்னா இந்த இங்கேருந்து பொருள் என்ன பண்ணுது நல்லா கவனிச்சுங்க இங்கேருந்து ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகுது அங்கே அது உற்பத்தியாகி மறுபடியும் இதே ஊருக்கு விற்க வருது அப்போ அதோட விலை எவ்வளோ ஆகுது பல மடங்கு ஆகுது அப்போ அந்தந்த பொருட்கள் அந்தந்த ஊர்களில் அங்கேயே என்ன பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது எல்லை நீ எல்லாம் விற்காத எல்லை வாங்கிட்டு போகிற எண்ணெயாக விற்கக்கூடிய அவருக்கு தான் நல்ல லாபம் கிடைக்குது இல்லையா அப்போ அந்த பொருள் என்ன பண்ணுற அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டுறது ஸோ வேல்யூ ஆடட் வேல்யூன்னு சொல்லுவாங்க நீ எல்லாம் எல்லாம் விற்காத நிலக்கடலை நிலக்கடலை விற்காதீங்க ஒரு 10 விவசாயிகள் நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க நீங்களாம் சேருங்க உங்களுடைய நிலக்கடலையை வாங்குங்க எல்லாம் வாங்குங்க நீங்கள் செக்கில் ஆட்டுங்க அதில் தளிர் அமைப்பின் என்ன நீங்கள் வீங்க அப்போ அந்த விவசாயிக்கு வந்து நம்ம பல மடங்கு 4-5 பேர் காசு போடுறது போகட்டும் அப்போ நம்ம நடைமுறை ப்ராக்டிக்கலாக பேசணும் கார்பரேட் கம்பெனி பேசுது கார்பரேட் கம்பெனி பேசுது அரசியல்வாதிக்கு உதவி பண்ணோம்னா பண்ண மாட்டாங்கய்யா வி ஆர் ஆல் செல்ஃபிஸ் நம்ம எல்லாருமே சுயநலவாதிகிறேன் நம்ம யாரும் ஞானிகள்லாம் கிடையாது நீங்களும் சுயநலவாதி நானும் சுயநலவாதி இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் இருந்துச்சு ஓடுவோம் இல்லையா பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு ஓடுவீங்களா நீங்கள்மா ஓடுவீங்களா புருஷனாக இருந்தாலும் விட்டுட்டு தான் ஓடி போயிருந்தோம் போகிறோம் இல்லையா நம்மளை காப்பாற்றணும் ஸோ நம்ம எல்லாரும் இயல்பு மனிதனோட இயல்பு அந்த சுயநலம் தான் அதை தாண்டி வர்றதுன்றலாம் பெரிய விஷயம் அதனால் நல்லா என்ன கவனிக்கிறேன்னா நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களையும் வாங்கக்கூடிய பொருட்களையும் என்ன பண்ணுங்க உங்கள் உடம்பை கெடுக்காத ஒரு பொருளாக வாங்குங்க சரிங்களா இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது செய்யலாமா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வருடங்களாக டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் கேட்கலாம் நீ பேசுகிற நீ சரியா பேசுகிற நீ சரியானா இது நான் என்ன அளவில் மாற்றேன்னா யூஸ் பண்ணுறதில்ல என் பல் வெள்ளை வெள்ளையெல்லாம் இருக்காது மஞ்சையாக தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலை கிடையாது நான் சோப்பு 99.99% சோப்பு யூஸ் பண்ணுறதில்ல எங்கேயாவது வெளியூர் பயணம் பண்ணும்போது எதுவும் இல்லைன்னா தான் அதுக்கு நான் இயற்கை சோப்பு வாங்கி வச்சுருக்கேன் இது என்ன அளவில் மாற்ற முடிஞ்சா இயன்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் பாட்டில் கொடுத்துட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை தண்ணி கொண்டு ஏன்னா சுலபம் ஏன்னா எல்லாரும் பாட்டில் தண்ணி கொண்டு வர முடியும் இப்போ குடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் இதை தூக்கி போட்டு போயிடுவேன் மீறி போனால் கொஞ்சம் படித்தவராக இருந்தால் குப்பை தொட்டில் போக போகிறாரு
குப்பை தொட்டியில போட்டோம்னா நம்ம நாடு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு குப்பையை மேனேஜ் பண்றதுலாம் கிடையாது, வெளிநாடு மாதிரி கிடையவே கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு தான் வெளியே போய் இந்த ஊரை விட்டு எங்கேயோ குப்பை மண்டல கிடக்கும், அதை போட்டு கொடுத்து வாங்க. இப்ப நான் என்ன பாருங்க, நான் பிளாஸ்க்ல தண்ணி கொண்டு வந்துட்டேன், எனக்கு வந்து இந்த தண்ணி வேணாம். ஆனா இது ரொம்ப சுலபம், இது இப்ப இவ்வளவுதான் ரொம்ப இயல்பான விஷயம். அடுத்து என்ன பண்றேன், நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன், வெளியே போறோம், முயன்ற வரை ஹோட்டல் சாப்பாடு என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். இயன்ற வரை அப்படி சாப்பிடணும்னு என்ன பண்ணலாம், ஆசை இருக்கோ தான் செய்யும், நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே. என்னையாவது ஒரு நாள் விருந்து சாப்பிடுங்க, தப்பு இல்லை. மருந்தும் விருந்து எத்தனை நாள், மூணு நாள், அடிக்கடிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இயன்ற வரை இயன்ற வரை நம்மளுக்குள்ள அன்ற அன்றாய்க்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்தினாலே போதுங்க, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா, இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். இதை செய்யலாமா, எல்லாரும் செய்யலாமா, எத்தனை பேர் செய்யலான்ற கை தூக்குங்க, எல்லாருமே செய்யலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். முதல் நம்ம இவ்வளோ செஞ்சாலே போதும், அப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள் தானாக உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். இதுதான் மாற்றமே தவிர, சும்மா ஃபேஸ்புக்கில் போராடுறது கத்துறது மேடம் அடையாள ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் பார்க்குறேன் விவசாயத்தை பற்றி ஒரு மேடல் கத்துறாருங்க, கத்துறாங்க கேட்குறவங்களுக்கு அப்படி நாடி நார்மலாக கிட்டுக்கிட்டு நாடுது, அப்படி பேசுறாரு. இறங்கி வந்துட்டு அவர் போட்டிருக்கிறது ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்லா வெளிநாட்டு டிஷர்ட், ஏறி போகிறது 60 லட்சம் ரூபா காரு. சும்மா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருங்க, சிம்பிளி. அதுக்கு உங்களை யாரும் காரில் வசதியான காரில் போச்சு, நானும் காரில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கு விஞ்ஞானமும் தேவை, இயற்கையும் தேவை. விஞ்ஞானம் எவ்வளோ நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்கு. நான் உடனே விஞ்ஞானம் வேணாம்லாம் சொல்ல, ஏன்னா இன்னைக்கு மைக்கை நான் பேசுகிறேன் விஞ்ஞானம், கேமரா விஞ்ஞானம், நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலி விஞ்ஞானம், மேலே துணி விஞ்ஞானம், எல்லாமே விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம் இல்லாமலாம் வாழ முடியாது. நம்ம யாரும் அப்படி வாழணும்னா எங்கேயோ காட்டில் போய் கோமணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம விஞ்ஞானத்தையும் இன்று இருக்கக்கூடிய நடைமுறையில் என்னத்தை முடியுமோ, இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை மாற்றுங்க. சரி, அடுத்து கொஞ்சம் நேரத்தை நான் எடுத்துக்க தான் போகிறேன், இருந்தாலும் வந்திருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இல்லை, சும்மா நான் பேசி பேசி என்ன போகிறது. இன்னைக்கு திருவிழா பேர் என்னது, ஆடிப்பட்டம் தேடி விதை, பாரம்பரிய விதை பகிர்வு திருவிழா. ஐயா கூட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார், வித்து என்ற விதைன்ற சொல் எதுலேருந்து வந்தது, வித்துலேருந்து வந்தது. வித்துன்ற சொல்லுடைய மூலம் என்ன, விந்து வித்து எல்லாம் ஒன்று. அடுத்து இன்னும் சொல்ல போனால் வித்துன்ற இதோட வார்த்தை எங்கேருந்து வருது தெரியுங்களா, வித்துன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம், சச்சிதானந்தம் என்ன சொல்லுவாங்க சாதுக்கள், சச்சிதானந்தம் அப்படின்வாங்க. சச்சிதானந்தம் என்னது, சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம். இந்த சித்துன்ற இருக்கு இல்லைங்களா, இந்த சித்து அடுத்துக்கு வித்து, சித்துனா என்னது வித்து. இப்போ பாருங்க இந்த வித்து இருக்கு இல்லைங்களா, வித்துனா என்னது விதை. கடவுள் இருக்காரா இல்லையா அதை பற்றி விவாதம்னு நம்ம வேணாம், இருக்குன்றவங்களுக்கு இருக்கு, இல்லைன்றவங்களுக்கு இல்லை. இல்லைன்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது இயற்கை ஆற்றல் அப்படின்னு வச்சுருவாங்க, என்னோட பேர் வச்சுங்க, அது வந்து மறுப்புற பேச்சு தான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், விதை இருக்கு இல்லையா, விதையை பூமியில் போடுறீங்க, முளைக்குது. எப்படி அது முளைச்சிச்சு, ஒரு நிமிஷம் உட்காந்து அதை கவனிங்க, அதை சிந்திங்க, எப்படி முளைச்சிச்சுங்க, அது யாருக்கு முளைக்க வச்சா, விவசாயி, விவசாயிங்க முளைக்க வச்சார், விவசாயி போட்டார் இல்லையா, விவசாயி போட்டார் மண்ணில் போட்டார் சரியா, முளைச்சிச்சு. எப்படி விதை முளைத்தது, எப்படி முளைச்சிச்சுங்க, எது முளைக்க வச்சது, எது முளைக்க வச்சதுங்க சொல்லுங்க. இப்ப ஒரு நெல் மூட்டையை கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க, எத்தனை ஆயிரம் வருடமானாலும் அந்த நெல் மூட்டை என்ன இருக்கும், அப்படியே தானே இருக்கும். அப்ப நெல்லுல வந்து உயிர் இருக்கா இல்லையா, நெல்லுல உயிர் இருக்குன்றவங்கள கை தூக்குங்க, நெல்ல உயிர் இருக்கு. சும்மா ஏதாவது கை தூக்கு, நல்லதா, ஏன் நெல்லுல உயிர் இருந்தா நெல் மூட்டையை வச்சாலே அப்படியே அதுல செடி முளைக்கணுங்களையா, முளைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நெல் என்பது ஜடப்பொருள். நெல் என்பது என்னது, அந்த நெல்ல என்ன இருக்குன்னா சித்துன்ற பொருள் இருக்கு. என்ன இருக்கு, சித்துன என்ன சொல்லுவாங்க, கான்சியஸ்னஸ். வேதாந்த என்ன சொல்லுவாங்க, வேத வித்து, என்ன பெரிய வேத வித்தான்னு கேட்பாங்க. பாத்துருக்கீங்களா, இறைவனுடைய ஆற்றலை பார்க்கணும், இறைவனுடைய அந்த அறிவு உள்ள இருக்கு. ஒரு ஆலமர விதையில அந்த ஆலமரத்தினுடைய டோட்டல் பொட்டன்சியல் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆலமரம் அந்த விதைக்குள்ள இருக்குங்க, அந்த அறிவு உள்ள இருக்கு. இதைத்தான் ஆன்மீகம் இறைவன் என்று சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. சத்து சித்து ஆனந்தம், அந்த சித்து என்ற அறிவு உள்ள இருக்கு இல்லைங்களா, அந்த அறிவு பொருளா தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன வந்து சேரணும், சத்து வரணும், என்ன வரணும், சத்து எப்படி வருதுங்க, நெல் எடுக்கிறாரு, அவர் உழுகிறாரு, போடுறாரு, எல்லாம் மணியாச்சு, வந்துருமா, என்ன வேணும், பரவாயில்ல, உரம் போல என்ன பண்ண, என்ன பண்ணும், மழை பெய்யணும், நீ கிணத்து தண்ணி என்னதான் விட்டாலும் மழை பெய்யணும். மழை பெய்யும் பொழுது ஒரு பெரிய மேஜிக் நடக்குது,
மலை நீருக்கு பேர் என்ன சொன்னாங்க உயிர் நீர் மலை நீர் பேர் என்னது நீ என்னதான் பாருங்க நீங்க வயக்கட்ல தண்ணி குடிங்க ஒரு விடிய விடிய ஒரு மலை பேஞ்சா அடுத்த ஆண்டு மரத்தை பாருங்க எப்படி இருக்கு அந்த மரம் அப்படியே சிலு சிலு சிலுன்னு இருக்கும் பார்க்கும் நல்லா இருக்கும் பசுமையா இருக்கு அது ஒரு பேசு நம்ம பார்த்தாலே தெரியுது அப்ப அந்த மலை நீர் வழியாக இந்த ஆன்மாக்கள் அண்ட வழியிலிருந்து கீழே வருதுங்க நம்மளா எப்படி பிறந்தோம் நல்லா தெரியாம புரிஞ்சிட்டு இந்த விதை சயின்ஸ் தெரிஞ்சாலே நம்மளா அந்த பூமிக்கு வந்தது தெரியும் இந்த அண்ட வழியிலிருந்து இந்த ஆன்மாக்கள் மலை நீர் வழியாக இந்த பூமியில் வந்து வித்து வழியாக உள்ளே ஏறுகின்றது நம்ம அப்படிதான் வந்தோம் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்றாரு புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் நம்ம ஞானிகள் மகன்கள் பெரிய சயின்டிஸ்ட் நம்ம அவங்களை என்னமோ ஒரு சாமியாரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்தவங்கலாம் பெரிய நம்ம அறிஞர் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க மாணிக்கவாசகம் அப்பயே பேசுறாரு ஒரு புண்டு பூண்டு எப்படி பிறகுது மேல இருந்து அண்டத்துல இருந்து என்ன பண்ணுது அந்த மலை நீர் வழியாக ஆன்மாவானது உள்ளே புல்லுக்குள்ள புகுறுது அப்ப அதுதான் வித்து அந்த வித்துல இருந்து என்ன பண்ணுது ஒரு காய் கனிகள் செடி முளைக்குது அதை பறித்து ஒரு மிருகமோ ஒரு மனிதனோ என்ன பண்றான் சாப்பிடும் பொழுது அந்த ஆண்மகனினுடைய சுக்கில துளிக்குள்ள இந்த ஆன்மா விதை ரூபமாக உள்ள போகுது சுக்கில துளி இருக்கீங்களா சுக்கில துளிக்குள்ள உள்ள ஆன்மாக்குள்ள போகுது போன பின்பு அது ஆணினுடைய சுக்கிலத்திலிருந்து பெண்ணினுடைய கருமுட்டைக்குள்ள போய் அது குழந்தையா பிறந்து வெளியே வருது பல்லல் பெருமான் அழகா போடுறாரு வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தி திருநட ஜோதி ஜோதியில் ஜோதியில் ஜோதி என்ன பண்றாரு வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி இப்ப பாருங்க ஒரே ஒரு மரம் விழுகுது ஒரே ஒரு வித்து விழுகுது அதுல செடி முளைக்குது ஆனா அதுல இருந்து எத்தனை ஆயிரம் விதைகள் வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவுகள் பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் செய்தது பார் இறைவா அதுதான் சித்து ஒரு பூ மலருது அது அற்புதங்க ஒரு மலை பெய்யுது அதுவும் அற்புதங்க என்னமோ வந்து ஒரு சாமியார் வந்து கல்கண்டு கொடுக்குறாரு லிங்கம் வர வைக்கிறாரு அது அற்புதம் அல்ல ஒரு விதையை போட்டால் அந்த விதை மேல முளைச்சு வருது அது பெரிய அற்புதம் அது பெரிய சித்து நடக்குது சித்தெல்லாம் செய்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதின்னு பெருமான் பாடுறாரு அப்போ ஒன்றொன்று ஊண்டி ஊண்டி பாருங்க அதுல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தை கவனிங்க எத்தனை பேர் நம்ம இருட்டான வெளியில ஒரு அமாவாசை இருட்டில் எத்தனை பேர் நம்ம நட்சத்திரத்தை பார்க்குறோம் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க இந்த நட்சத்திரத்தை யாரா படைச்சா எப்படி நடக்குது இந்த பூமி எங்க மிதந்துகிட்டு இருக்கு இது யாரு பிடிச்சிருக்கா இது நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க ஒரு கார் போகுது ரெண்டு பேர் இடிச்சுக்கிறாங்க ஆனா இந்த அண்ட வழி பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்குது ஒன்னு இடிச்சுக்கல அப்ப எவ்வளவு பெரிய பேரதிசயம் அந்த பேரதிசயமான இறைவனினுடைய ஒரு துளியிலிருந்து வருவதுதான் இந்த விதை சரி இது நான் நிறைவுக்கு வரேன் மூன்றாவதா எதுக்குங்க இந்த விதைன்னு எல்லாரும் போட்டு வித்திட்டு இருக்காங்க இந்த விதையை காப்பாத்துங்க வார்த்தை பாருங்க விதை என்பது பேர் ஆயுதம்ன்றாங்க ஏன் இந்த விதையை பத்தி நம்ம இவ்வளவு பேசணும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நீங்க சாப்பாடு சாப்பிட்டோம்ல காலையில எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில சாப்பிட்டேன் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம் பொங்கல் இருந்தது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம் சாப்பிட்டது உடம்புல போய் என்னவா மாறுது யாருக்கா தெரியுமா சாப்பிட்டது காலையில டாய்லெட்ல வருதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா உண்டது மலமா வெளியே வருதுன்னு மட்டும்தான் தெரியுதே தவிர இந்த உண்ட உணவு மலமாக வருவதற்கு நடுவுல என்ன நடக்குது நம்ம என்னென்னத்தையோ போடுறோம் அது கல்யாணம்லாம் போனா அது கணக்கு வழக்கே கிடையாது கருணையே இல்லாம என்ன பண்ணுவோம் உண்மையில நம்ம வாய்க்கு அதாவது வயிற்றுக்கு கையிருந்த என்ன ஆகும் முகத்துல வந்து பலர் பலர் நம்மளை அடிக்கும் சரி இப்ப சாப்பிட்டுட்டோம் இந்த சாப்பிட்ட உணவு இறைப்பைக்கு போச்சு இல்லையா இதுல இருந்து என்ன நடக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாயில உணவை போட்டு என்ன பண்றீங்க மெல்லுறீங்க உணவை இப்ப பாருங்க மிக்சியில ஜூஸ் போட்டு பிழிஞ்சு சார் அப்படி எடுத்து அப்படி கொட்டுது அப்ப முத வாயில என்ன பண்ணணும் ஒரு உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் சாப்பிடும் போது என்ன நடக்குது உமிழ் நீர் சுரக்குது நீங்க என்ன உணவு சாப்பிட்றீங்களோ இப்ப பாருங்க உங்க எல்லாத்தையும் எலுமிச்ச ஊருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் எலுமிச்ச ஊருகா நார்த்தங்கா ஊருகா மாங்காய் ஊருகா எல்லாரும் வாயில இப்போ வச்சு ஊறிச்சா இல்லையா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க வச்சு ஊறிச்சா ஊறுகான்னு சொன்னீங்க ஊறுகான்னு சொன்னே ஊறுது பாருங்க அப்ப நீங்க ஊறுகாய்ன்ற சொல்ல கேட்ட உடனே மனசுல ஒரு பிம்பம் ஏற்பட்டு அது மூளைக்கு போய் மூளையில இருந்து ஒரு ரசாயனம் வந்துருச்சு ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெரிய சயின்ஸ் உள்ள நடக்குதுங்க யாரும் கவனிச்சோமா
அப்ப நாம என்ன பண்றோம் எதையோ பேசிக்கிட்டு எதையோ பாத்துக்கிட்டு வாயில அள்ளி அள்ளி போடுறோம் அது மெல்றதெல்லாம் கிடையாது முழுங்குறோம் எல்லாருக்கும் என்ன வருது அத பான்க்ரியாஸ் போச்சு சர்க்கரை நோய் வந்துருச்சு நொறுங்க தின்றால் 100 வயது கிராமத்துல சொன்னாங்க அப்ப மெண்டு சாப்பிட்றீங்க சாப்பிட்ட உணவு இறைப்பைக்கு போயிருச்சு இறைப்பையில போய் என்ன நடக்குது கல்லீரல் வேலை செய்யணும் மண்ணீரல் வேலை செய்யணும் பித்தப்பை வேலை செய்யணும் பான்க்ரியாஸ் வேலை செய்யணும் இவ்வளவு எல்லாம் முடிச்சு அந்த உணவுல இருந்து சாரம் ஒன்னு வருது எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் உணவு சாறு ஒழுது அந்த சாறுல இருந்து என்ன வருது ரத்தம் உற்பத்தி ஆகுது அந்த ரத்தத்துல இருந்து என்ன உற்பத்தி ஆகுது சதை உற்பத்தி ஆகுது அந்த சதையில இருந்து என்ன உற்பத்தி ஆகுது கொழுப்பு உற்பத்தி ஆகுது கொழுப்புல இருந்து என்ன உற்பத்தி ஆகுது எலும்பு உற்பத்தி ஆகுது எலும்புல இருந்து என்ன உற்பத்தி ஆகுது எலும்பு மஜ்ஜை எலும்பு சோறுன்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க நம்ம சின்ன பசங்க மேல இருந்து குதினா குதிச்சுடுவான் இப்ப நம்மள குதிக்க சொல்லுங்க யோசிப்போம் அவனுக்கு பயமே இருக்காது குதிச்சு எந்திரிச்சு போயிடுவான் நம்ம குதிச்சோம்னா எலும்பு உடஞ்சு போயிடும் அந்த போன் மேரோன்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு சோறுல இருந்து கடைசியாக ஒரு தாது வருது என்னது ஆணாக இருந்தால் சுக்கிலம் அல்லது விந்து பெண்ணாக இருந்தால் சிரோணிதம் அல்லது கருமுட்டை அப்ப இந்த உடம்பு எதால் ஆக்கப்பட்டது ஆன்மீகம் என்ன சொல்வது இது பேர் அன்னமய கோஷம் சோற்று உடம்பு சோறுனால் ஆக்கப்பட்ட உடம்பு நம்ம பிறந்தது சோற்றால எல்லாமே சோறுதான் அப்ப இந்த உணவு உள்ள போற உணவு இன்னைக்கு பாருங்க சாப்பிடுற உணவு பாருங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இன்னைக்கு அம்மா கூட கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லி திருவண்ணாமலையில ஒன்னு ரெண்டு தான் இருக்கு நல்லா கவனித்துக்கொள்ளுங்க இனி ஒரு 50 வருஷம் கழிச்சு தெருவுக்கு ஒரு இருக்கும் ஏன்னா இப்ப எப்படி இந்த கலப்பின மாடுகளுக்கு நம்ம வந்து ஊசி போட்டு வந்து குழந்தை பெற்று வைக்கிறோமோ அது போல உங்களுடைய குழந்தைகளுக்கும் என்ன பண்ணா பெண் குழந்தைகளுக்கு ஊசி போட்டாதான் குழந்தை பிறக்கும் காரணம் என்ன ஆணுகிட்ட என்ன இல்ல விந்து இல்ல அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட தெரியும் ஷூ போட தெரியும் முடிய இப்படி ஸ்பைக் வச்சுக்க தெரியும் லேட்டஸ்ட் போன்லாம் இருக்கும் அவங்கிட்ட வித்து தான் இருக்காது உண்மை இப்ப நம்ம எல்லாருமே ஜெர்சி மாடுதான் நமக்கு பிறகுற ஆம்பளை புள்ள எல்லாம் ஜெர்சி மாடுதேன் பொம்பளை பிள்ளையும் ஜெர்சி மாடுதேன் இது என்ன சாப்பிடும் எல்லாம் ஜொமேட்டோல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும் என்ன பண்ணுவாங்க அப்படி வந்து கொடுத்துட்டு போவாரு சாப்பிடுறது பீஸா பர்கரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம நீங்க என்னதான் ரசம் வச்சு கொடுங்க நீங்க என்னதான் சாம்பார் வச்சு கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காது ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க பிடிக்கவே பிடிக்காது நீங்க என்ன வேணாலும் ருசியா வச்சு பாருங்க கொடுக்காது ஒண்ணு இல்ல நான் அந்த ஜவாதமலைக்கு போனேன் அந்த கிராமத்துல அந்த பொட்டி கடையில அந்த குழந்தை லேஸ் தான் வாங்கி சாப்பிட அடை பிடிக்குது அவங்க என்ன பிடிக்கல காரணம் என்ன நீங்க என்ன வேணாலும் போட்டு கொடுங்க அந்த குழந்தைங்க அது பிடிக்காது சொல்லுங்க அது சீக்ரெட் செயற்கை உணவு ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அஜினமோட்டோன்ற என்ஜிஓ சொல்லுவாங்க அது சயின்ஸ்ல அந்த உணவு பொருள் அந்த செயற்கை ஊட்டியதான் எல்லா உணவுலையும் போடுறாங்க நீங்க சாப்பிட்ற சிப்ஸ்லையும் போடுறாங்க அந்த உணவை உண்டு மகிழ்ந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன ருசியா நெய் போட்டு வாழையில சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு திருப்தி ஆகாது காரணம் அதை உண்டு உண்டு பழகிருச்சு அது அது அந்த ருசி தான் கேட்குமே தவிர நீங்க கொடுக்குற ருசியெல்லாம் கேட்கவே கேட்காது நீ நல்லா நம்மளுக்குலாம் தெரியும் ஒரு அப்படி இலை போட்டு ஒரு சாம்பார் நெய் போட்டு நாட்டு காய்கறி வச்சாங்கன்னா திருப்தியா சாப்பிடுவோம் பையனுக்கு சாப்பிட சொல்லுங்க சும்மா ஆனா அந்த குழந்தைக்கு லேஸ் கொடுத்து பாருங்க சிப்ஸ் உடனே சாப்பிடும் நீங்க சிரிக்காதீங்க நடக்குது இந்த அஜினமோட்டோ எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியுங்களா எங்க கிடைக்குது தெரியுங்களா நீங்க கிராமத்துல சாப்பிடக்கூடிய பானிபூரியில போடுறான் பேல்பூரியில போடுறான் ஏன்னா அவனுக்கு அது என்னன்னு தெரியாது இதை சாப்பிட சாப்பிட மூளையில மூளை வேலை செய்யாது அடுத்து இவன் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்க உள்ள போற சாப்பாடு இருக்குல்ல அதுல ஒரு வித்துமே இருக்காதுங்க ஒரு சத்துமே இருக்காதுங்க ஆனா ருசியா இருக்குங்க செயற்கையான ருசி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ற குழந்தைக்கு குழந்தையே பிறக்காது அவனுக்கு எல்லா நோயுமே வரும் அவன் ஒரு அடிமையாக தான் இருப்பான் என்ன பேருக்கு வேணா சொல்லிக்கலாம் சும்மா பசங்க எல்லாம் கை கை தூக்கி நாங்களாம் போராடுறோன்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியும் அவனுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ஓடி போயிடுவான் அவன் பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை ஏதோ நம்ம எல்லாம் எது சொல்ல இதை ஞானிகளும் மகான்களும் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே ஆன்மீகம்னா கோயிலுக்கு போறதும் சாமி கும்பிடுறது சடங்குன்னு நினைச்சுக்கிட்டோம் ஆர்ட் ஆஃப் லிவிங் வள்ளல்பெருமன் என்ன சொல்றாரு எப்படி வாழ்வதுன்னு சொல்றாரு நம்ம இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாத்திகத்தை சொல்லி தந்துட்டோம் இந்த பசங்க என்னமோ 30-40 வருஷத்துல 10 பேர் எழுதின புக் எடுத்துக்கிட்டு இதுதான் அறிவுன்னு பேசிட்டு இருக்கிறோம் 1000 ஆண்டுகளாக எத்தனையோ ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் சித்த புருஷர்களும் நமக்கு கல்விகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல எல்லாமே பேசப்பட்டிருக்கு விவசாயம் பேசப்பட்டிருக்கு விதை பேசப்பட்டிருக்கு மூலிகைகள் பேசப்பட்டிருக்கு செத்தவனை எழுப்பின மூலிகையை எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமான் வேணுங்க புக் இருக்கு வாங்கி படிச்சு பாருங்க அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ரொம்ப சிம்பிள் நீங்க எதையுமே மாத்த வேணாங்க உங்களை நீங்க மாத்துங்க
ஏனா உங்களை நீங்க மாத்துறதுக்கு மட்டும் தான் உரிமை உண்டு. ஈவன் உங்க மனைவி கிட்ட கூட உங்க சொல் பேச கேட்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க, ஆரம்பத்துல கேட்டிருப்பாங்க அவ்வளவுதான். அப்ப நம்மளோட வேலை என்னன்னா நம்மளை நம்ம மாத்திக்கிறது மட்டும். என் வாய் வழியாக உள்ளே அனுப்புவதற்கு பையன் என்ன சொன்னாரு? எனக்கு உரிமை உண்டுன்னாரு. ஆனா நல்லா கவனிச்சுங்க, அந்த உரிமை எங்க இருந்து வருதுங்க? அந்த உரிமை எங்க இருந்து வருது? நம்மளை சுத்தி பார்ப்பது கேட்பது இது மட்டும் தான் உண்மை. நம்ம அதை உரிமை நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு காலைல டிவியில நியூஸ் போடுறாங்க, டிவியில விளம்பரம் பாக்குறீங்க, அதைத்தான் நீ சாப்பிடணும்னு உங்களை மனசுல பதிய வைக்கிறோம். இந்த உடை போடுறாங்க, அதைத்தான் உனக்கு பிடிச்ச நடிகர் பாத்துங்க, அவர் மாடல் மாடலா ட்ரெஸ் போடுவாரு, அதுவும் பின்னாடி கார்பரேட் கம்பெனி தான். அவரும் என்ன பண்ணுவாரு? அதை பார்த்து நான் போடணும்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க செய்யணும்னு நினைக்கிறதும் காப்பி அடிக்கப்பட்டது. இதை தாண்டி என் உடலுக்கும் என் உயிருக்கும் என் மனதுக்கும் எது ஆரோக்கியத்தை தருமோ, எது நன்மையை தருமோ, அதை மட்டும் நான் உண்டால் போதும், மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். இந்த வாய்ப்பு கொடுத்த தலை அமைப்புக்கும் இயக்கத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒரு சிறிய விஷயம் சொல்லி நான் எப்பயுமே பேசும்போது முடிப்பேன். தயவு செய்து புலால் உணவை தவிர்த்து விடுங்க. மாமிச உணவு வேணாங்க. ஏன் நேத்தோட ஒரு விவசாயி சார் மரம் சார் மரம் மரம் அப்படின்னாரு. நீ மாமிசெல்லாம் சாப்பிடுவேன்னா நான் பிரியாணி சாப்பிடுங்கன்னு. அப்போ உன்னுடைய அன்பு போய் சும்மா என்ன பிலிம் காட்டிட்டு உட்காந்துருக்கோம். மரத்தை வெட்டினா மட்டும் இவருக்கு கண்ணில் தண்ணி வருமா, கோழியை வெட்டினா மட்டும் தண்ணி வராதான் எப்படிப்பா? அப்படி மரத்துக்காக நான் உயிரை விடுவேன்றாரு. அப்ப அதுவும் சும்மா யாரோ கேட்டது. அப்போ உன்னுடைய அன்பு எப்படி இருக்கு? நீ மரத்தை வெட்டினா உனக்கு கோபம் வரும், கோழியை வெட்டி மட்டும் நீ சாப்பிடுவ, ஆடை வெட்டி நீ சாப்பிடுவ, மீனை வெட்டி சாப்பிடுவ, அதெல்லாம் உயிர் இல்லையானா நீங்க மதத்தை என் மேல துணிக்கிறீங்க. நல்லா கவனிச்சு கொள்ள, எல்லா உயிரின் மீதும் சமமான அன்புதான். கடவுள் நமக்காக வித்து காய் கனிகள் எவ்வளவோ கொட்டி வச்சிருக்காருங்க. யானை பலமான மிருகம், என்ன சாப்பிடுது? மரத்தை உடச்சி இலைகளை சாப்பிடுது. குதிரை ஓடுது, ஹார்ஸ் பவர்னு மோட்டருக்கு என்ன வச்சிருக்காங்க? அது என்ன சாப்பிடுது? கொள்ளு சாப்பிடுது. எவ்வளவோ சைவ பிராணிகள் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனால தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு மாமிச உணவு கொடுக்காதீங்க. அது உடலுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்கயா, அதுவும் ஒரு உயிர். விதைக்காக நம்ம அவளை பேசிட்டு இருக்கிறோம், செடி கொடிகள் மரங்களும் பேசணும். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? வீட்டில் ஆடு மாடு கோழி வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க அது சாத்தியம்? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் மாதிரி நம்ம அன்பு வந்து வேதப்பட்டு இருக்குது. அது தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு உணவுன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. கிடையாது, தெரிந்தும் ஒரு எறும்பை மிதிச்சாலும் பாவம் தான். இந்த பிரபஞ்சத்துல இப்ப எப்படி ஐயா சொன்னாரு, நான் உரிமை இருக்கணும், நான் மட்டும் வாழ்ந்த மாதிரி ஏன் ஆட்டுக்கு தான் அதுக்கு வாழ்றதுக்கு உரிமை கிடையாதா? நீங்க என்ன பண்றீங்க? தர தரத்தானே இழுத்துட்டு போறோம், கழுத்துல கத்தி வைக்கிறாங்க, அடுத்த நாள் பைய பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரிசையா நிக்கிறோம், பாவத்தை கூறு போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம். என் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிக்கு கண்ணுக்குட்டி இல்லைங்களா, மாட்டுக்கு கண்ணுக்குட்டி இல்லையா, கோழி குஞ்சு இல்லையா, அதுல குடும்பத்தோட வாழக்கூடாதா? அதனால தயவு செய்து நீங்க கேட்கலாம், அப்ப சைவம்லாம் உயிர் இல்லையா? நம்ம கான்செப்ட் அங்கதான் வருவாங்க, உடனே தாக்குவாங்க. வெண்டைக்காயை பறிங்க, எத்தனை வெண்டைக்காய் வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வெண்டைக்காயை பறிக்கலன்னா வெண்டைக்காய் முத்தி கீழே விடுது. எத்தனை தினம் வேணாலும் கத்திரிக்காயை பறிங்க, கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்கும். கத்திரிக்காயை பறிக்கலன்னா முத்தி கீழே விழுந்துடும். நம் உடலில் முடியையும் நகத்தையும் வெட்டுவது எப்படி ஜீவ ஹிம்சை இல்லையோ, நம் முடி வெட்டுறதுனால ஏதாவது ஹிம்சை இருக்கா, நகத்தை வெட்டுறதுனால ஹிம்சை இருக்கா, அதுபோல வித்து காய் கனிகளை கொள்வது ஜீவ ஹிம்சை கிடையாது. அதனாலதான் சைவ உணவாளர்கள்ல ரொம்ப முதிர்ச்சியானவர்கள் முளையோட கூட பிடிங்கி சாப்பிடக்கூடாதுன்றாங்க. வெங்காயம் பொண்ணு கூட சாப்பிட மாட்டாங்க இந்த ஜெயின்ஸ்லாம், ஏன்னா அதுவும் ஜீவ ஹிம்சைன்ற இடம். கடைசி நிலை உணவே இல்லாம வாழ்றது, அது பெரிய விஷயம். நம்ம மனிதர்கள் முதலில் எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல், அது என்னங்க பணம் தான், அது பேர் என்னது பணம். புத்தர் சொல்றார் ஒரு இடத்துல, அப்பா மாமிசம் என்பது ஒரு புண், துர்நாற்றம் வீசக்கூடியது என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாரு. அது புண்ணு, ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க, பக்கத்துல ஒருத்தர் கை வெட்டி புண்ணுல சீல் புழு உழுகுது, ஏன் முகத்தை சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளே என்ன பண்றோம், அந்த மாமிசத்தை வாயில விட்டு சாப்பிடுறோம். அது புண் என்று ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, அதை விட்டுருவீங்கன்னு சொல்றேன். எனவே தயவு செய்து சைவ உணவாளராக மாறுங்கள். இயற்கை உணவை, இயற்கை விவசாயம் மட்டும் பார்த்தாது, இயற்கை உணவை உட்கொள்பவராக மாறுங்கள். கடைசியில் நம்ம எல்லாம் பிறந்தது எதற்கு? அப்படி சாப்பிட்டு செத்து போறதா? இயற்கை உணவு சாப்பிட்டாச்சு, நல்லா உடம்பு வச்சா செத்து போறதுக்கா? நாம் அனைவரும் இறைநிலை அடைய வேண்டும். தன்னை அறியணும், இறைவனை அறியணும். அதற்காக தான் கிடைத்தற்கரிய மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வெறும் உலகியல் இன்பம் மட்டும் கிடையாது, நீ இறைவனாகவே மாற முடியும்னு திருவள்ளுவர் வள்ளலாரெல்லாம் நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. நாம் அனைவரும் அந்த இடத்துக்கு போகணும். நம்மளுடைய பயணம் பெரிய தூரம், நம்ம இன்னும் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாம் அனைவரும் இறைவன் அருளால எல்லாரும் இந்த இறைநிலையை அடையணும். இந்த பேச்சு இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை நன்றி வணக்கம்.